இந்தியா விசேஷ் நியூசிலாந்து மேட்ச்ல கோலியை பத்தி பேச தேவையில்ல, நானும் அந்த வீரரும் ஒரே மாதிரி தான். ரோஹித் சர்மா ஓபன் டாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி பார்க்கலாம். ஐசிசி உலகக்கோப்பை 2023 கிரிக்கெட் தொடரில் அக்டோபர் 22 இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதியது. இதில் டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசியது. இதனால் நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 முடிவில் ஆல் அவுட் ஆகி 273 ரன்கள் மட்டுமே குவித்தது. பின்னர் 274 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 48 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 274 ரன்கள் எடுத்து போராடி வெற்றியை பெற்றது. இப்போட்டி முடிந்ததும் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டி கொடுத்துள்ளார். இந்த தொடரில் இதுவரை சிறப்பாக விளையாடி இருக்கிறோம், பாதி வேலை முடிந்துவிட்டது, மீதி வேலை இருக்கிறது, அதை பற்றி அதிகமாக சிந்திக்க தேவையில்லை. இன்று என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி சிந்தித்தால் மட்டும்தான் அழுத்தம் இல்லாமல் விளையாட முடியும். ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து அணி 300 ரன்களை தொட்டு விடுவார்கள் என நினைத்தோம். நல்ல வேலைக்கு முகமது ஷமி அபாரமாக பந்து வீசி கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார். டெத் ஓவரில் அனைத்து பவுலர்களுமே சிறப்பாக செயல்பட்டார்கள் என ரோஹித் சர்மா கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர், சுப்மன் கில்லும் நானும் ஒரே மாதிரிதான், பேட்டிங் செய்வதை ரசிக்கிறோம். விராட் கோலி பற்றி அதிகமாக பேச தேவையில்லை, பல வருடங்களாக அவர் இந்திய அணிக்கு இதைத்தான் செய்து வருகிறார். கோலி ஜடேஜா இருவரும் இணைந்து கடைசி வரை பார்ட்னர்ஷிப் அமைத்ததுதான் வெற்றிக்கு முக்கிய காரணம். பில்டிங் இன்று மந்தமா தான் இருந்தது. பெஸ்ட் பில்டர் ஜடேஜா கேட்சை விட்டார். இது அனைவருக்கும் நடக்கக்கூடியதுதான். பில்டிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பல நகரங்கள் சென்று விளையாடுவது புத்துணர்ச்சியை தருகிறது என ரோஹித் சர்மா கூறியுள்ளார்.